ஸோ ஆல்ரெடி என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கம்ப்ளீட்டாக வந்து என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கன்சல்ட் பண்ண டாக்டர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் வந்து எப்பவுமே சி செக்ஷனோட ஆப்ஷன்ல இருக்கல, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிதான் இருப்பேன். இன்ச்சு பெட் விட்டு கீழே இறங்குறேன், அப்படியே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட் என்னன்னா ரெட் அலர்ட். அந்த செகண்ட் எனக்கு ஒரு சொட்டு பெயின் கூட தெரியல. ரூம் வந்து சான்ஸே இல்ல, அவ்வளோ கிளென்லினஸ், அவ்வளோ நீட்டா இருந்துச்சு. இவர் தான் வந்து சீக்கிரமா வந்துட்டு என்னோட கஷ்டத்தெல்லாம் வந்து ஈஸி பண்ணிட்டாரு. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடில் டைரி. ஸோ இந்த வீடியோ வந்து பிரெக்னன்சி ஜேர்னியோட கண்டினியூவேஷன் தான். நான் தனித்தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பிரெக்னன்சி ஜேர்னி நீங்கள் இன்னும் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரியல இந்த டெலிவரி ஸ்டோரி வீடியோ எப்போ வருது அப்படின்னு. நீங்கள் தேவைப்பட்டால் என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி வீடியோ பார்க்கலாம். அதில் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், ட்ரைமிஸ்டர் வைஸ் எப்படிலாம் போச்சு, என்னோட சிம்டம்ஸ், டிஸ்கம்ஃபர்ட்ஸ், அதுக்கப்புறம் யோகா எப்படிலாம் ஹாப்பியாக போச்சுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித், என்னோட 9th மந்த் ஸ்கேனுக்கு வந்து நான் போயிருந்தேன், அங்கே தான் என் பண்ணியிருந்தேன். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ஆல் ஓகே, எல்லாம் க்ரோத் நல்லா இருக்கு, வாட்டர் லெவல்லாம் கரெக்டாக இருக்கு, அண்ட் பேபியோட பொசிஷனும் வந்து செஃபாலிக்கு வந்துருச்சு. அந்த பொசிஷன் வரும்போது வந்து டெலிவரிக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து 8th மந்த் க்ரோத் ஸ்கேன் செக் பண்ணாங்க, அதுலேயே வந்து செஃபாலிக்னு தான் இருந்துச்சு. பட் மேபி நடுவில் வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ நான் 7th மந்த்ல இருந்து வந்து சென்னையில் இருக்க டாக்டர் வந்து விசிட் பண்ணல. ஸோ நான் வந்து கன்சல்ட் பண்ண டாக்டர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டாக்டர் மாதங்கி ராஜகோபாலன் வந்து கன்சல்ட் பண்ண ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல. ஸோ எல்லா டவுட்ஸ்க்குமே வந்து ரொம்ப கிளியரா ஹெல்ப் பண்ணாங்க. இப்படின்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி கரெக்டான மெடிக்கேஷன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ 8th மந்த் ஸ்கேனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் ஆல்மோஸ்ட் 10 kgs வெயிட், 10 to 11 kgs போட்டிருந்தேன். ஸோ 50 இருந்தேன் அப்படின்னா அரௌண்ட் டெலிவரி 62 கிட்ட இருந்தேன். ஸோ ஒரு ஒரு தடவை போகும்போது டாக்டர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்ன நீ வந்து கொஞ்சம் அதிகமா வெயிட் போட்டிருக்க அப்படின்னு. என்ன பாக்குறவங்களாம் கேட்கறது வந்து நீ பிரெக்னன்சில கூட வெயிட் போட மாட்டியா, அப்படியே தான் இருக்க, நீ அப்படியே இருக்க, உனக்கு ஒரு பேபி பம்ப் இருக்கு, அவ்வளவுதான் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் டாக்டர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நீ வந்து வெயிட் போட்டுட்டே போனீங்கன்னா பேபியோட வெயிட் வந்து அதிகமாயிடும், அப்புறம் நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லி அமைச்சாங்க. அதை வந்து நான் மைண்ட்ல நல்லா ஏத்துக்கிட்டேன். ஸோ நார்மல் டெலிவரிக்கு ஐடியல் பேபி வெயிட் வந்து 2.5 to 3.1, உன்னோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வந்து இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நானும் வந்து அப்பத்துல இருந்து கொஞ்சம் கான்சியஸ் ஆயிட்டேன். ஏன்னா இந்த தேர்ட் டைமஸ்டர்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் வந்து எனக்கு ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப பசிச்சுட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். ஸோ லாஸ்ட் ஆகும் போது கொஞ்சம் வந்து ஹோம் குக்டு ஃபுட் மட்டும்தான், அதுக்குன்னு அப்படியே பசியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப பார்த்து சாப்பிடுங்க, பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணது வந்து நவம்பர் 6th அந்த ரேஞ்சில் இருக்கும். என்னோட டியூ டேட் வந்து நவம்பர் எண்டில் கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் டிசம்பர் 1. நான் நவம்பர் 6th கன்சல்ட் பண்ணும்போதே டாக்டர் சொன்னாங்க, நடுவில் ஏதாச்சும் பெயின் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் டிஸ்சார்ஜ் லைக் ப்ரௌன் டிஸ்சார்ஜ், ரெட் கலர் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே வாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து 2 days பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்டரி டிஸ்சார்ஜ் வந்து லைட்டாக வந்துச்சு, ரொம்ப இல்லை லைட்டாக. அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வைட் டிஸ்சார்ஜோ எதுவுமே வந்து ரொம்ப இல்லை சொல்லிக்கிற மாதிரி. அப்போவே தோணுச்சு மேபி சீக்கிரமே டெலிவரி ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னா. சம்டைம்ஸ் வந்து பயங்கரமா பேக் பெயின் இருக்கும், நான் நினைப்பேன் ஓகே நீ கண்டிப்பா இது டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆக போகுது, எனக்கு இன்னும் ஒரு 2-3 hours நான் டாக்டர் கிட்ட போற மாதிரி இருக்கும் அப்படின்லாம். ஆனா வந்து அப்படியே கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிடும், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நார்மல் ஆயிடுவேன், திருப்பி அகெயின் அந்த மாதிரி ஒரு 2 days நல்லா இருப்பேன், அகெயின் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 weeks இருக்கலாம், அதுல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி பெயின் இருக்கும். ஸோ டெலிவரி ஆகிறதுக்கு கரெக்டாக முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர லெக் பெயின், நைட் ஃபுல்லாக லெக் பெயின் தான், தூக்கத்தில் மட்டும்தான் அது எனக்கு தெரியல.
காலில் ஏதோ ஒரு நிரம்பு எடுக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஹோல் நைட். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாமே கிராஜுவலாக கம்மியாயிடுச்சு. அண்ட் எனக்கு லைஃப்லேயே வந்து பிகஸ்ட் ஃபியர் என்ன அப்படின்னு கேட்டால் நார்மல் டெலிவரி தான். ஸோ நான் என் மைண்ட் எப்பவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணதே இல்லை, லைக் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும், சீசரியன் ஆகும், எதுவுமே வந்து நான் யோசிச்சதே இல்லை. ஓகே நம்ம பாட்டுக்கு போகலாம், அந்த லேபர் பெயின்லாம் வரட்டும், அப்புறம் டாக்டர் ஏதாச்சும் சொல்லுவாங்க பார்த்துக்கலாம். நான் வந்து எப்பவுமே சிசெக்ஷனோட ஆப்ஷனில் இருக்கல, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படி தான் இருப்பேன். ஸோ கரெக்டாக டெலிவரிக்கு முன்னாடி நாள் எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நைட் வந்து ஒரு 2 AM இருக்கும், எனக்கு லைட்டாக வந்து வாட்டர் பிரேக் ஆச்சு. திடீர்னு வந்து முழிச்சுட்டு ஓகே ஏன்ச்சு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி பார்ப்போம் என்னன்னு தெரிஞ்சிடும்னு ஏன்ச்சு பெட் விட்டு கீழே இறங்குறேன், அப்படியே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது. ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வந்து அது வாட்டர் பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு லேபர் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட்டர் பிரேக் ஆனதும் வந்து நான் கார்த்திகை உடனே எழுப்பிட்டு அவங்க கிட்ட வந்து சொன்னேன். அவங்களும் வந்து உடனே போய் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாருமே வந்து பயங்கர பேனிக் ஆனாங்க, ஆனால் கார்த்திக் கொஞ்சம் கூலாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. நானுமே ரொம்ப கூலாக தான் இல்லை, எனக்கு என்னவோ தெரியல, சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏதோ உள்ளுக்குள்ள தோண்டிட்டே இருந்துச்சு வாட்டர் பிரேக் ஆகி தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், அதுவும் மிட் நைட்ல தான் போவோம்னு ஏதோ ஒன்று தோண்டிகிட்டே இருந்துச்சு, அது ஏன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வாட்டர் பிரேக் ஆனோடனே நான் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஏதோ கூலாக தான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போது டெலிவரி பேக்லாம் நான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ப்ரீ டர்ம் லேபர் அப்படி இப்படின்லாம் கேள்விப்பட்டேன்னா 7th month நான் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். அப்பா வந்து பூஜை ரூம்ல கூப்பிட்டு போய் சீரியஸா பூஜை எல்லாம் பண்ணிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட் என்னன்னா ரெட் அலர்ட், செம்ம பயங்கரமான மழை. தேங்க்ஃபுல்லி எனக்கு நைட் இந்த மாதிரி ஆச்சு, இல்லைன்னா காலையில டைம்னா ரொம்ப டிராபிக்கா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப பயந்தேன், எனக்கும் எங்க வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 minutes டிராவல், எந்த ஒரு டிராபிக் இல்லைனா டிராபிக் இருந்துச்சுன்னா முடிஞ்சது 1 hour கிட்ட ஆகும். அதை நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். பட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெலிவரி ஒன்றும் அவ்வளோ குயிக்கா ஆகாது, ரொம்ப டைம் எடுக்கும், ஸோ நீங்க அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடலாம். ஏன்னா என்னை சுத்தி இருக்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க இவ்வளவு தூரத்துல ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்கே அது நல்லதா நல்லதான. பட் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அந்த கிளென்லினஸ்க்குலாம் அவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்காது. அதனால வந்து நான் அங்கதான் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன், யார் சொல்றதையும் வந்து கேட்கல. ஸோ போற வழியிலேயே கூட நான் கூலா வீடியோலாம் எடுத்துட்டு தான் போறேன், ஏன்னா எனக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை, வாட்டர் மட்டும் தான் பிரேக் ஆச்சு. ஸோ பேபி பம்ப் மிஸ் பண்ண போறோமே அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீல்லாம் இருந்துச்சு. ஓகே ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், ஒரு 25 minutes போய் ரீச் ஆயிட்டோம். செம்ம மழை பட் டிராபிக் எதுவும் இல்லைல்ல நைட்ல, ஸோ ரீச் ஆயிட்டோம். சில ப்ரொசீஜர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லைக் ஃபார்ம் ஃபில்அப் பண்றது, அதுக்கப்புறம் என்ன கொண்டு போய் வந்து அட்மிட் பண்றதுக்கு நான் எவ்வளோ டைலேட் ஆயிருக்கேன்னு செக் பண்ணாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது 1 centimeter தான் டைலேட் ஆயிருந்தேன், வாட்டர் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லைக் கொஞ்சம் தான் பிரேக் ஆயிருக்கு, இன்னும் ஃபுல்லாக வெளில வரல. ஸோ பெயின்லாம் வரணும், அதுக்கெலாம் இன்னும் டைம் ஆகும், அட்லீஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கெசஸ் இருந்துச்சு. ஓகே எனக்கும் வந்து பெயின் இல்லாத வரைக்கும் நானும் நார்மலாக இருந்தேன். என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஒரு பெல்ட் மாதிரி கட்டிட்டு கையில பல்ஸ், என்னோட பல்ஸ், பேபியோட ஹார்ட் பீட் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கையில வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதை பட்டன் வந்து பிரஸ் பண்ண சொன்னாங்க, எப்பெல்லாம் பேபி மூவ்மெண்ட் தெரியுதோ. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து பேபி மூவ்மெண்டே தெரியல, அப்போ ஏன்னா வியன் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கா போல, சுத்தமா தெரியல. தண்ணி நிறைய குடிக்க வச்சாங்க சோ தட் பேபி எஞ்சிக்கும் அப்படின்னு. ஓகே இதெல்லாம் போச்சு, ஒரு 1 hour அப்புறம் எல்லா ப்ரொசீஜர் முடிச்சு எனக்கு ட்ரிப் சேர்த்துறாங்க. எல்லாமே முடிக்கும் போது லைட்டா வந்து பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் பீரியட்ஸ் மாதிரி ஒரு பெயின் இருந்துச்சு. அப்ப ரொம்ப லைட்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே கிராஜுவலா வந்து பேக் பெயின் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலா வந்து எல்லா ரூமும் அப்ப வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஃபுல்லா இருந்துச்சு, அதனால லேபர் வார்டுக்கு போல. லக்கிலி அங்க வந்து ஒரு சூட் ரூம் இருந்துச்சு, அங்கதான் வந்து என்ன விட்டுருந்தாங்க லேபருக்கு, ஐ மீன் லேபர் பெயின் வர வரைக்கும் நீங்க இங்க இருங்க அப்படின்னு எனக்கு அட்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அங்கதான் எந்த ரூம்லாம் சூப்பரா இருந்துச்சு, அப்படியே வீடு மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஹாஸ்பிட்டல் போகவே பிடிக்காது இந்த ஒரு ரீசன்காக. கொஞ்ச நேரம் வந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு அப்படிதான் போச்சு. அப்புறமா வந்து பெயின் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு, ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க, அது எனக்கு மேபி பெயின் ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னாங்க, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ 5 AM அப்புறமா கிராஜுவலா வந்து பெயின் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லைக் பீரியட்ஸ் மாதிரி பெயினே வந்து ரொம்ப அதிகமா இருந்தா எப்படி இருக்கும், டாலரேட் பண்ண முடியாத லெவலுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. பேக் பெயினும் இருந்துச்சு. ஓகே பெயின் வந்து கொஞ்சம் கேப் விடும், கான்ட்ராக்ஷன் இருக்கும், மறுபடியும் கேப் இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணா சுத்தமா கேப்பே இல்லை. ஆக்சுவலா கான்ட்ராக்ஷன் அப்படி இருக்காதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்லாம் நான் யோசிக்கிறேன். டாக்டரை கூப்பிடுறோம் சொல்றோம், யாருமே வந்து இல்ல இன்னும் வெயிட் பண்ணும், இன்னும் ஆஃப்டர்நூன் ஆகும், நீ இப்பவே இப்படி டாலரேட் பண்ண முடியாதுன்னு சொன்னா எப்படிங்கிறாங்க. என்னால முடியவே இல்லை ஆக்சுவலா. சோ என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து ஏன்ச்சு உட்காரு, கொஞ்சம் வந்து பெயின் நார்மல் ஆகும், இல்ல நடக்க ட்ரை பண்ண பெயின் நார்மல் ஆகும், இதேதோ சொல்றாங்க. ஆனா என்னால ஜஸ்ட் கூட இப்படி கூட திரும்ப முடியல, அவ்வளவு பெயினா இருக்கு, கொஞ்சம் திரும்பினா கூட அவ்வளவு பெயினா இருக்கு. டாக்டர்ஸையும் வந்து கூப்பிடணும், ஒரு ஒரு டாக்டரும் வந்து நீ இவ்வளவு கூட டாலரேட் பண்ண மாட்டேங்கிற, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு 8:30
30 ஆகும்போது சுத்தமா முடியல அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பெயின் போயிட்டேன் நான் டாக்டரை கூப்பிட்டு சொல்றேன் என்னோட டாக்டர் ஆக்சுவலா 9:30 தான் வருவாங்க ஸோ எப்படியும் எனக்கும் வந்து டைம் இருக்கு ஆஃப்டர்நூன் தான் பேபி டெலிவரி ஆகும் அப்படிங்கறனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பார்த்துட்டு இருந்தாங்க நான் அவங்க கிட்ட கேட்கறேன் லைக் எனக்கு ஒன்னு சி செக்ஷன் பண்ணுங்க இல்லைன்னா எபிடியூரல் கொடுங்க நான் வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன் ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா எபிடியூரல் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த நாலேஜ் வந்து எனக்கு லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கலாம் அப்படிதான் இருந்தேன் அவங்க யாருமே வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நீங்க எதுவா இருந்தாலும் டாக்டரை கேட்டுதான் டிசைட் பண்ண முடியும் டாக்டர் 9:30 தான் வருவாங்க வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க இன்னும் 1 hour இருக்கு எனக்கு தாட் ஃபுல்லா என்ன அப்படின்னா அவ்வளோ பெயின்ல இருக்கேன் நான் 1 centimeter தான் டைலேட் ஆயிருக்கேன் நீ இதுவே வந்து தாங்க மாட்டேற இன்னும் 10 centimeter வரைக்கும் டைலேட் ஆகணும் அந்த பெயின் எல்லாம் நீ எப்படி போறதுக்கு போற அப்படிதான் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அதேதான் நான் சொன்னேன் என்னால இந்த பெயினே டாலரேட் பண்ண முடியலன்னா எனக்கு 10 centimeterலாம் சத்தியமா டாலரேட்டே பண்ண முடியாது என்னை விட்டுருங்க எனக்கு சி செக்ஷன் ஆச்சு பண்ணுங்க இல்ல எபிடியூரல் கொடுங்க அவங்க சொன்னாங்க 2 centimeter அட்லீஸ்ட் அதுக்கு மேல டைலேட் ஆனாதான் எபிடியூரல் ஆச்சு போட முடியும் ஆனா இதெல்லாம் சொல்றாங்களே தவிர யாருமே வந்து என்ன செக் பண்ணல என்ன நான் எவ்வளவு டைலேட் ஆயிருக்கேன் எல்லாரும் மானிட்டர் வச்சுதான் டிசைட் பண்ணியிருந்தாங்க ஓகே நானும் அப்படியே பல்லு கடிச்சிட்டு இருக்கேன் நடுவுல கார்த்திக்கும் வந்து கால் பண்ணி கேக்குறாங்க டாக்டர் கிட்ட சி செக்ஷன் பண்ணிடுங்க ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க டாக்டர் சம்மதிட்ட உங்களை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சி செக்ஷன்லாம் என்ன ஜோக் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியா நீங்க கேட்ட உடனே பண்ணிட முடியுமா வெயிட் பண்ணுங்க நாங்க எங்களுக்கு தெரியும் எது கரெக்ட்னு அப்படி இப்படின்னு டாக்டர் பயங்கரமா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பொறுமையே இல்ல ஏன்னா என்னால ஜஸ்ட் இப்படி அப்படி கூட திரும்ப முடியல எதுவுமே பண்ண முடியல ஒரு பக்கம் அம்மாவும் கார்த்திக்கும் சேர்ந்து பயங்கரமா வந்து கன்வின்ஸ் பண்றாங்க எல்லாருமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க இன்லாஸும் வந்துட்டாங்க இதெல்லாம் சொன்ன உடனே ஆனா அவங்க நடுவுல வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் லேட் ஆகும்னு சொன்னாங்களேன்னு போயிருந்தாங்க என் அப்பாவும் இருக்காங்க கூட சோ இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு மறுபடியும் கார்த்திக் வந்து டாக்டர் கிட்ட பேச சொல்லி அனுப்புறேன் நடுவுல நான் என்னெல்லாம் பண்ணேனா அவ்வளவு மோசமா பண்ணேன் கார்த்திகோட கையெல்லாம் வந்து பயங்கர டைட்டா ஹோல்ட் பண்ற அந்த பெயின்ல பயங்கரமா கடிக்கிற ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல ஏன்னா ஃபுல்லா பெயின்ல தான் இருந்தேன் என்னால எதுவுமே பண்ண முடியல கார்த்திகோ வந்து நீ ப்ரீத் பண்ணுன்றாங்க நான் பண்ண முடியாது இப்படிதான் லிட்டரலா பேசிட்டு இருந்தேன் ஏன்னா சுத்தமா முடியல அதான் உண்மை சோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும்போது 9:15 ஆகும் போது என்னால முடியவே இல்லை நீங்க மறுபடியும் டாக்டர் கூப்பிட்டு இப்பவே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்புறேன் நடுவுல இதுக்கு நடுவுல வந்து கோவிட் டெஸ்ட் வேற எடுக்கிறாங்க அவ்வளவு பெயின்ல அப்பதான் மூக்குல வந்து விட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க மறுபடியும் த்ரோட்ல விட்டு எடுக்கிறாங்க ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு ஓகே லாஸ்ட் மினிட்ல வந்து மறுபடியும் கார்த்திக் போய் பேசுறாங்க அதுக்குள்ள எனக்கு என்னாச்சுன்னா ஒரு மாதிரி புஷிங் ஃபீல் வந்துருச்சு அப்பயே சொல்லியிருந்தாங்க ஏதாவது புஷ் ஆகுற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே கூப்பிடுங்க எனக்கு புஷிங் ஃபீலும் இருக்கு மோஷன் பாஸ் பண்ண போற ஃபீலும் இருக்கு எனக்கு தெரியல இவங்க 1 centimeter தான் டைலேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இப்ப புஷிங்னு இதை சொல்றதா வேணாமா கூப்பிட்டா அவங்க ஒத்துப்பாங்களா இப்படின்னு பயங்கரமா தாட்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஃபீல் வந்த உடனே கொஞ்சம் ஒரு 2 times வெயிட் பண்ண 3rd time வரும்போது இல்லை ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு அனுப்பிச்சிட்டேன் ஸோ கூப்பிட்டு வந்து சிஸ்டர் வந்து உடனே செக் பண்றவங்க ஹெட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க பயங்கர ஷாக் எல்லாருக்கும் ஏன்னா ஆல்மோஸ்ட் 3-4 hours தான் ஆச்சு நான் வந்து பெயின்னு சொல்லி எல்லாம் இதுவாகி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சீக்கிரம் டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு அப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ எமர்ஜென்சியா வந்து அந்த ரூமை விட்டு என்ன லேபர் வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ரொம்ப பரபரப்பா அந்த ரூம் விட்டு கூப்பிட்டு போறாங்க எனக்கு வந்து ஐயோ என்ன லேபர் வார்டு கூப்பிட்டு போய் எனக்கு லேபர் ஆனா போதும்னு இருந்துச்சு நான் எதையுமே வந்து கண்டுக்கிற நிலைமையில இல்லை ஒரு பக்கம் பயங்கரமா புஷிங் ஃபீல் இருக்கு என்ன வந்து புஷ் பண்ணாத அப்படிங்கிறாங்க நானா எதுவுமே பண்ணல அது வந்து பயங்கரமா எனக்கு அந்த ஃபீல் இருக்கு நீ அதை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிறாங்க ஏன்னா நான் அந்த ரூம் போன ஒரு 2-3 rooms தாண்டி தான் இருக்கு ஸோ நீ பண்ணாத அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க வழியில சுத்தமா முடியல ஸோ ஆக்சுவலாக வந்து கார்த்திக் என் கூட லேபர் ரூமில் இருக்க வேண்டியது கோவிட் டெஸ்ட் எடுத்தால் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் கார்த்திக் வந்து கோவிட் டெஸ்ட் 6 hours கழிச்சு தான் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறனால என் கூட வந்து இருக்க முடியல இதுவரை எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக ஆகிட்ட உடனே எனக்கு சீக்கிரமாக அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க டாக்டர் ஸ்ட்ரெயிட்டாக அப்போ தான் உள்ளே வராங்க பேக் எல்லாம் போட்டுட்டு அவங்க கோட் மாட்டிட்டு ரெடியாக வந்து என் முன்னாடி நிற்கிறாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க அன்றைக்கு ஸோ நீ எதுவுமே கத்தக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னாங்க என்னால் முடியல ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணேன் சோ அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து புஷ்னு சொல்வேன் நீ புஷ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சோ அதே மாதிரி கரெக்டா அவங்க சொல்றதை மட்டும் காதுல வாங்கிட்டு என்னை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க புஷ் புஷ்னு சொல்லும் போது நானும் பயங்கரமா புஷ் பண்றேன்
ஒரு 2-3 புஷஸ்க்கு அப்புறம் வந்து 4th புஷ் பயங்கர ஃபோர்ஸா வந்து பண்ண பேபி வந்து வெளியவே வந்தாச்சு. ஆக்சுவலா பேபி வெளியே வர ஃபீல் எனக்கு சுத்தமா இல்லை. அவங்க வந்து இங்க தூக்கி பேபி பாய்ன்னு சொல்லி டாக்டர் காட்டுறாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அது பேபி தான் வெளியே வந்துச்சுன்னு. நான் நினைச்சேன் ஏதோ ஒரு கஷ் அவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஆனா பேபியே வெளில வந்துச்சு. ஏன்னா எனக்கு வாட்டர் இன்னும் கூட ஃபுல்லா பிரேக் ஆகாம உள்ளதானே இருந்துச்சு. ஸோ பேபி வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து தூக்கி காட்டுறாங்க பேபி பாய் அப்படின்னு, தூக்கி என் மேலதான் வச்சாங்க பேபிய. ஐயோ அந்த மொமெண்ட் இன்னும் கூட என் கண்ணு முன்னாடி நிக்குது, சான்ஸே இல்ல. அந்த செகண்ட் நான் நிஜமா சொல்றேன், எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் டெலிவரிக்கு அப்புறம் பெயினே தெரியாதுன்னு. அந்த செகண்ட் எனக்கு ஒரு சொட்டு பெயின் கூட தெரியல, அவ்வளோ பிரைஸ்லெஸ் மொமெண்ட் அது. ஸோ அதுக்கப்புறம் பேபியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க கிளீன் பண்ணுறதுக்கு. வெளியே கூட யார்கிட்டையும் காட்டல, அவங்க எதிர்க்க தான் தூக்கிட்டு போனாங்க. நான் யார்கிட்டையும் காட்ட மாட்டேன்ட்டாங்க, ஃபஸ்ட்டு அம்மா காமிச்சிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு காட்டுவேன்னு. ஸோ பேபியை கிளீன் பண்ணிட்டு பேபிக்கான டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க, நான் வந்து எல்லாம் ஓகேவா அப்படின்னு. ஸோ கிளீன் பண்ணிட்டு அவங்க வந்து என்கிட்ட காமிச்சாங்க பாரு பேபி பாய் அப்படின்னு. ஐயோ ஃபஸ்ட்டு தொட்டு ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பிறந்த ஒரு 2 hours முழிச்சுட்டே தான் இருந்தா, அப்படியே முழிச்சுட்டே சைலண்டா எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். சோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாங்க. எனக்கு தெரியல நிறைய பேர் எவ்வளவு ஸ்டிச்சஸ்ன்னு கேட்டீங்க, நான் கேட்கவே இல்லை, எனக்கு தெரியல. இன்டர்னல் ஸ்டிச்சஸ் தான் போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த லேபர் ரூம்லயே கொஞ்ச நேரம் இருந்தேன், ஏன்னா என்னோட ரூம் வந்து ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நான் கார்த்திக்கை தான் ஃபர்ஸ்ட் உள்ள கூப்பிட சொல்லி அமிச்சேன். அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து பார்த்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர அம்மா வந்தாங்க, அப்பா வந்தாங்க, இன்லாஸ் வந்தாங்க. அப்பா கேரிங் பேபி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து வீல் சேர்லேருந்து கூப்பிட்டு உடனே ஆப்போசிட்ல ரூம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ரூம் வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ கிளென்லினஸ், அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அவ்வளோ மழை அன்னைக்கு, ஏன்னா ரெட் அலர்ட்லையா பயங்கர மழை. கெஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு ஒருத்தராக பார்த்துட்டு இருந்தாங்க, பயங்கர பிஸியாக போச்சு. அன்னைக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல்லே என்ன பண்ணாங்கன்னா, இதை சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. கேக்லாம் வச்சு டாக்டரோட வந்து கேக்லாம் கட் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். ஸோ நியூ மாமை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெக்கார்ட் புக் மாதிரி கொடுத்தாங்க வியனோட மெமரிஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. அண்ட் பேபிக்கு தேவையான டெஸ்ட்லாம் சிலது எடுக்க வேண்டியிருந்துச்சு, லைக் ஹியரிங் டெஸ்ட், ஜாண்டிஸ் டெஸ்ட், அப்புறம் வேக்சின், இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ என்ன வந்து நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணாங்க ஈவினிங். அதுவே நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு. Thank you.
ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல 3-4 ஹவர்ஸில் டெலிவரி ஆகும், நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இதுக்கு மெயின் ரீசன் என்ன, நான் பிலீவ் பண்ணுறது என்னன்னா வந்து அஃப்கோர்ஸ் நான் என் பேபி மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன், வியன் மேலே. ஸோ அது வியன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எப்போவுமே வந்து பேசும்போது பேபிக்கிட்ட பேசும்போது லைக் டெலிவரி ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டோடையே தான் பேச்சு கொடுப்போம். அதனாலேயோ இல்லையோ எனக்கு தெரியல அது, ஆனால் நான் அதை செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டே இருந்தோம் நானும் கார்த்திகும், எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து யோகா, இது ரெண்டுமே தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோட டெலிவரி ஸ்டோரி. இது ஏதாச்சும் ஒரு வழியில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல, ஏன்னா ஈச் டெலிவரி இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி நிறைய பேர் ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க, நான் வந்து பிக் 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 தம்ஸ் அப் சொல்வேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கிளென்லினஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது, அண்ட் டாக்டரோட சப்போர்ட் வந்து வேற லெவல். நான் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணேன், அதனால தான் இது கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சுது. ஸோ டாக்டரும் வந்து குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க, சுற்றி இருந்தவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து. அண்ட் ஒரே ஒரு பிரச்சனைனா ரூம் அவைலபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் அட்மிட் ஆயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா லக்கிலி எனக்கு ரூம் கிடச்சிது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஷேரிங் ரூம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் எனக்கு ப்ரைவேட் ரூம் தான் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாமல் ஷேரிங் ரூம் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஸ்கேனில் வந்து வியனை காட்டவே இல்லை எனக்கு 7th month அப்புறமா. இங்கே பெங்களூரில் வந்து சும்மா டாக்டர்கிட்ட போனாலே கூப்பிட்டு வச்சு ஸ்கேனில் வியனை காமிச்சிருவாங்க, ஆனால் 7th month ரொம்ப நேரம் வந்து க்ரோத் ஸ்கேன் பண்ணா கூட நம்மளுக்கு பேபியை காட்டவே மாட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு காட்டல அப்படின்னா கூட பரவாயில்ல, பட் எனக்கு வந்து காமிச்சிருந்தா வியனை பார்க்கும்போது எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணும். அது ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன், ஏதோ ஒன்று பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல தான் நான் இருந்தேன், பார்க்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி பிக் தம்ஸ் அப் ஹாஸ்பிட்டலுக்கு. எங்களோட ஸ்டோரி தான் அம்மா இப்போ சொன்னாங்க. ஸோ இவரோட டெலிவரி ஸ்டோரி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். இந்த குட்டி வால் குட்டி தான் வந்து சீக்கிரமாக வந்துட்டு என்னோட கஷ்டத்தெல்லாம் வந்து ஈஸி பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பேருக்கு ஒரு 5 days வந்து இவருக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு, அதுவுமே வந்து NICU வச்சு ரொம்ப பக்காவா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 12 hours வந்து கிளியர் பண்ணி அமிச்சிட்டாங்க. அங்கே வந்து டாக்டர் சோபனாவை தான் நான் வந்து இவனுக்காக பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுமே பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஆக்சுவலா. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட், நீங்க யாராச்சும் வந்து பீடியாட்ரிஷியன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இல்லைன்னா மெயில் பண்ணலாம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீச் பண்ணலாம். கண்டிப்பா நானும் வந்து எனக்கு தெரிஞ்சதை ரெஸ்பாண்ட் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. On the outside, satin pillows on the inside.